மத்திய அரசின் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை என்ற பெயரில் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று அறிவித்து இன்றுடன் மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் பொருளாதார மூலதனத்தை மூலதனமாக வைத்து நிகழ்ந்த நவம்பர் புரட்சியின் நூற்றாண்டு துவக்க விழா நவம்பர் ஏழாம் தேதி தொடங்கியது இடதுசாரி இயக்கங்கள் பரவலாக இந்தியாவில் அதை கொண்டாடிக் கொண்டிருந்தன அதற்கு மறுநாள் நவம்பர் எட்டாம் தேதி இந்திய மூலதனத்தை தலைகீழாக புரட்டிப்போடும் அறிவிப்பு ஒன்று பிரதமர் மோடி வெளியிட்டார் தொலைக்காட்சியின் நேரலையில் தோன்றிய பிரதமர் மோடி இன்று இரவு முதல் தற்போது புழக்கத்தில் உள்ள ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார் இந்தியாவின் மாநில எல்லைகள் மொழி பாகுபாடுகள் கலாச்சார வேற்றுமைகள் பிராந்திய அரசியல் என அனைத்து பிரச்சினைகளையும் மோடியின் அறிவிப்பு தவிடுபொடியாக்கியது பணம் 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 என்பதே ஒட்டுமொத்த இந்தியர்களின் ஒரே பிரச்சினையானது சாமானிய மக்கள் படாத துன்பமில்லை சிறு தொழில் பாதிக்கப்பட்டன வணிகங்கள் பாதிக்கப்பட்டது காதுகுத்து கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளை வைத்திருந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் பணத்தை மாற்ற மக்கள் வரிசையில் நின்று அடைந்த துன்பம் சொல்லி மாலாது ஆனால் மக்கள் பொறுத்துக் கொண்டார்கள் ஏனென்றால் ஊழல் ஒழிப்பு கருப்பு பண ஒழிப்பு நோட்டுகள் ஒழிப்பு என்று மோடி சொன்ன காரணம்தான் ஆனால் இவை அறிவிக்கப்பட்டு இன்றுடன் மூன்று ஆண்டு இந்த இலக்குகள் நிறைவேறியதா யார் இதன் மூலம் லாபம் அடைந்தார்கள் இந்திய பொருளாதாரத்தில் இதன் மூலம் நிகழ்ந்த மாற்றம் என்ன இந்த இலக்குகளை ஒன்று கூட மத்திய அரசால் எட்ட முடியவில்லை ஆனால் இந்த நடவடிக்கைக்கு மக்கள் கொடுத்த விலை அதிகம் ஆம் இந்திய பொருளாதாரத்தில் அறுபது சதவீத நஷ்டம் பணத்தை மாற்ற முடியாமல் பணம் கிடைக்காமல் முன்னூறுக்கும் மேற்பட்ட சாமானியர்கள் இறந்து போனார்கள் என அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒரு நன்மையும் ஏற்படாத இத்தகைய வெற்றி இலக்கை நிர்ணயித்து அதை மக்கள் மீது திணித்த இந்தியாவின் கருப்பு தினம் இன்று